பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார். இப்ப இருக்கிறது நீங்க, இப்ப நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். வருங்காலத்துக்குள்ள நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ? வாழ்க்கையில நிம்மதி வேணுமா? செத்து போ. உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு விலகி போயிட்டாங்களா? நீ வேற ஒருத்தங்களோட போ என வித்தியாச வித்தியாசமான சமூக சீர்திருத்த சிந்தனை உள்ள கருத்துக்களை பட்டாசு போல தெறிக்க விட்டு வரும் நித்யானந்தம் யார் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியும் என கருத்துக்களை கூறி வந்த இந்த சுவாமி அடிகள் யார் என விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் சென்னையில் பெருமாள் ஜெயலட்சுமி தம்பதியினருக்கு 1953 பிறந்திருக்கிறார். இவரது 5வது வயதில் கருத்து வேறுபாட்டினால் தாய் தந்தையர் பிரிந்து விட்டனராம். இவரது சகோதரர்களை தாயார் அழைத்து செல்ல தந்தையார் திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்லாத்தூர் என்ற கிராமத்திற்கு அவரது சகோதரியின் இல்லத்திற்கு அழைத்து சென்றாராம். இந்த நிலையில் அவரது தந்தையாரும் நோய்வாய்ப்பட அன்று முதல் பல இன்னல்களை அனுபவித்தவராம் நித்யானந்தம். அவரது 5 வயதிலே பள்ளிக்கு செல்ல வேண்டிய வயதில் உழைக்க வேண்டிய நிலை இருந்ததாம். மாடு மேய்க்கும் தொழிலை ஏற்றுக்கொண்டாராம். அவ்வாறு சென்ற இடத்தில் சிறிய ஆலயம் ஒன்றில் அமர்ந்து சிறு வயதிலேயே தாய் தந்தையர் பிரிந்து சகோதரர்கள் தாயை பிரிந்து தான் ஏன் இப்படி வாழ வேண்டும், கடவுள் என்று ஒன்று இருக்கா என யோசிக்க தொடங்கினாராம். இந்த தேடல்கள் தான் அவரை ஞான பாதைக்கு அழைத்து சென்றதாம். இப்படி அவர் தனது 10வது வயதில் எட்டும்போது ஒரு நண்பர் மூலமாக பாம்பாட்டி சித்தருடைய பாடல்களை அறிந்து கொண்டாராம். அவ்வப்போது பல துறவிகள் சித்தர்கள் ஞானிகளை தேடி சென்று ஆசிகளையும் பெற்று ஞான மார்க்கத்தில் தனது சிந்தனையை செலுத்த தொடங்கினாராம். இது சம்பந்தமான யோக பயிற்சிகளிலும் ஈடுபட்டாராம். வளர்ச்சி அடைந்த போது அவரது நிலை கண்டு மனம் வருந்திய அவரது பெரிய தாயாராகிய ஜானகி அம்மா தன்னோடு அழைத்து வந்து தையல் தொழில் கற்றுக் கொடுத்து ஞான மார்க்கத்திலும் கவனம் செலுத்தினாராம். அந்நாளில் வாழ்ந்த கொல்லிமலை சித்தரிடமிருந்து ஞான உபதேசம் பெற்று ஞான தேடலில் முழுமை பெற்றாராம். அதன் பிறகு தனது பெரிய தாயாராகிய ஜானகி அம்மாளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆன்மீக பாதைக்கு இல்லறம் ஒரு தடை அல்ல என்ற கருத்தோடு 1974 வசந்தா என்ற அம்மையாரை மனமுடித்து இல்லற வாழ்க்கையினை ஆரம்பித்து 2 ஆண்கள் 1 பெண் என 3 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து இல்லற வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு ஞான மார்க்கத்தினையும் போதித்து வந்தவர். எப்போதும் யதார்த்த சிந்தனையில் மனித வாழ்வு முறைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போதனைகளை வழங்கி வந்த நித்யானந்தம் சுவாமிகள் காலமானதற்கு அவரது பக்தர்கள் ஏராளமானோர் இவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள்.